ஃப்ரெண்ட்ஸ், நிவிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சால்னா. இந்த சால்னா செய்யறதுக்கு தோலோட சிக்கன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். மசாலாவை வதக்கி அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 பட்டை, கொஞ்சமா கல்பாசி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 6 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், 10 சின்ன வெங்காயம் இல்லனா 1 பெரிய வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1 வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் இப்ப நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கன உடனே ஆற வச்சு மிக்சியில தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி 4 கொத்து, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 வாணல்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துடலாம். ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுல சிக்கனை சேர்த்துடலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு சேர்த்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துடலாம். தேங்காய் விழுத சேர்த்ததுக்கு அப்புறமா 1-2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்னாவை பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.